மக்கள் வணக்கம். உலக தமிழ் அறிவாளிகளே, நலமுடன் பல்லாண்டு வாழ்வோம். மக்கள் தொலைக்காட்சியில் புத்தம் புது காலை என்கின்ற காலை நிகழ்ச்சியிலே நலம் தரும் மூலிகை என்கின்ற பகுதியில் கல்லீரல் கொழுப்பேற்றத்திலிருந்து தப்பிப்பதற்கும் தன்னை குணப்படுத்திக் கொள்வதற்கும் ஒரு சிறந்த உணவாக பல்வேறு உணவுகளை அவித்து எடுத்து ஸ்டீம்டு வெஜிடபிள்ஸ் என்கின்ற வகையில் அவித்து எடுத்த ஒரு உணவு பாகத்தை பற்றி உங்களிடத்தில் வெளிப்படையாக அப்படியே அது எப்படி செய்கிறோம் என்பது முதற்கொண்டு இப்படி செய்தது போன்ற உணர்வோடு அவைகளை உங்களிடத்தில் காண்பித்தேன். ஏனென்றால் இன்றைக்கு 80 விழுக்காட்டுக்கு மேல் சாதாரணமாக ஏதோ காரணத்துக்காக அகப்படம் எடுக்கப் போகிற போது ஃபேட்டி லிவர் இருக்கிறது என்ற செய்தியை நாம் அறிய வருகிறோம். ஆரம்பத்திலேயே அந்த ஃபேட்டி லிவரை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இதை நான் சொல்லுகிறேன். இப்போ ஒருவேளை உணவாகவே இதை உட்கொள்ளலாம், அல்லது ஒருவேளை உணவோடு பிரதானமாக பெருமளவிலே காய்கறியாக இதை எடுத்துக்கொள்ளலாம். எண்ணெய் போட்டு பொறிச்சு வறுத்து சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு ஸ்நாக்ஸ் போல் இதை ருசியாக விரும்பி சாப்பிடலாம். இப்போ மதியத்தில் இதை சாப்பிடணும்னு வச்சுக்கோங்க. காலையில் மிக எளிய ஒரு உணவு, காலையில் யாருக்கும் பெரிய வேலை இல்லாமல் அடுப்புக்கே வேலை இல்லாமல் ஒரு உணவு ரொம்ப சாதாரணமாக செய்யலாம். என்ன? வெள்ளரி பிஞ்சு. வெள்ளரி பிஞ்சை நறுக்கிக் கொள்ளுங்கள். பெரிய வெங்காயம், பல்லாரி வெங்காயம் சொல்கிறேன் இல்லை, பெரிய வெங்காயத்தை, வெள்ளை வெங்காயமோ அல்லது சாதாரண வெங்காயமோ, இந்த வெங்காயத்தை நறுக்கிக் கொள்ளுங்கள். கொஞ்சம் மாதுளம் பழத்தினுடைய முத்து விதைகளை எடுத்துக்கொள்ளுங்கள். முன்றே மூன்று தான், வெள்ளரி பிஞ்சு, வெங்காயம், மாதுளம் பழத்தினுடைய முத்துக்கள். அதனோடு கொஞ்சம் அதிக கொழுப்பு சேராத தயிர். என்ன தயிர்? பசுந்தயிர், நாட்டு மாட்டு பாலினுடைய தயிராக இருந்தால் சிறப்பு. இல்லை என்றால் நம்ம என்ன செய்ய வேண்டும்? கொஞ்சம் வெனிகர், கொஞ்சம் அது மேலே அப்படி ஸ்ப்ரிங்கிள் பண்ணிட்டு கொஞ்சம் வெனிகரை கொஞ்சம் தெளித்து விட்டு தயிர் சேர்க்காமலேயே வெங்காயம், வெள்ளரி பிஞ்சு, அதனோடு வேணும்னா சில நேரங்களில் நாம் கொஞ்சம் தக்காளி பழத்தை கூட நறுக்கி போட்டுக்கொள்ளலாம். அதில் கொஞ்சம் மாதுளம் பழத்தினுடைய முத்துக்கள் அது அதில் போடலாம். அதை அப்படியே சாப்பிடலாம், மிக நன்றாக இருக்கும். அந்த டேட் சிரப், அதாவது பேரிச்சம்பழத்தினுடைய அந்த சிரப்பு இருக்க, அதை கொஞ்சம் மேலே அப்படி தெளித்து கொள்ளலாம். அல்லது தேவைப்பட்டால் கொஞ்சம் ஆலிவ் ஆயில், கொஞ்சம் ஆலிவ் ஆயிலை கொஞ்சம் அப்படி மேலே தெளித்து கொள்ளலாம். அப்படி தெளித்து விட்டு அதை சாப்பிட்டு வந்தால் காலையில் சிலருக்கு என்ன இருந்தாலும் ருசி வேணும்னு ஆசைப்படுவார். என்ன பண்ணலாம்? கொஞ்சம் எலுமிச்சம்பழம் சாறு, கொஞ்சம் லேசாக அதிகமாக இல்லாத அளவுக்கு கொஞ்சம் நுணுக்கிய உப்பு, அதை மேலே அப்படியே தெளித்து விட்டு அதை சாப்பிடலாம். அவ்வளவு நன்றாக இருக்கும். காலையில் ஒரு ஃப்ரெஷ் சாலட். பழமாக எடுத்துக்கொள்ள வேண்டுமென்றால் மிகச்சிறந்த பழங்களாக இப்பொழுது கருதப்படுகிற பழங்களிலேயே ஒன்று பப்பாளி பழம். முழுமையாக கனிந்து போகாமல் முக்கால் பாகம் கனிந்திருக்கிற செங்காய்னு சொல்லுவோம் பாரு, ஆனால் கொஞ்சம் கூட காரல் இல்லாமல் நல்ல ருசி இருக்கிற, ஆனால் அதிகமாக இனிப்பு ருசி இல்லாத பக்குவத்திலே அந்த பப்பாளி பழம். பப்பாளி பழத்திலே அவ்வளவு பீட்டா கரோட்டின் இருக்கிறது, ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறது. சர்க்கரை நோயாளிகள் கூட அதை எடுத்துக்கொள்வதனாலே சர்க்கரை சத்து ரத்தத்தில் கூடுவதை அதை கட்டுப்படுத்துகிறது என்றெல்லாம் இன்றைக்கு அறிவியல் ஆய்வுகள் வந்துவிட்டன. அப்போது அந்த பப்பாளி பழம், பேரிக்காய், கொய்யாப்பழம், அத்திப்பழம், இந்த நெல்லிக்காய், இப்படிப்பட்ட கனிகளை அதனோடு சேர்த்து கொஞ்சம் வெள்ளரி பிஞ்சு, இப்படிப்பட்ட உணவை காலையில் எடுத்துக்கொண்டு மதியத்திலே ஒரு வேளை நான் சொன்னதைப் போல இந்த ஆவி காட்டப்பட்ட காய்கறிகளை எடுத்துக்கொண்டால் இந்த கல்லீரலை படிந்திருக்கிற கொழுப்பை மிக எளிய வகையிலே நாம் குறைத்து கொள்ள முடியும். அதனோடு சேர்த்து அதற்குரிய மூலிகைகளையும் அதற்குரிய மூலிகை மருந்துகளையும் எடுத்துக்கொண்டால் ஒரு 3 மாதத்தில் இருந்து அதிகபட்சம் 6 மாதத்தில் ஃபேட்டி லிவரை இல்லாமல் செய்துவிட முடியும். முடிகிறது என்ன, இதை முடிகிறது என்று நான் சொல்லுகிறேன். என்னுடைய மருத்துவமனையில் அதை நான் நிரூபித்து கொண்டு இருக்கிறேன். என்ன சொன்னாலும், எவ்வளவுதான் உணவில் சரி பண்ணிக்கலாம், உடற்பயிற்சியில் சரி செய்து கொள்ளலாம் என்று சொன்னாலும் மக்கள் மனதை நான் மூளை சலவை செய்து விட்டோம், பிரெயின் வாஷ் பண்ணிட்டோம். மருந்து கொடு, மருந்து கொடு, மருந்து கொடு என்று
மக்கள் மதி மயக்கத்துக்கு ஆளாகிவிட்டார்கள். மருந்து கேட்பார்கள், ஒரு மருந்து அந்த கொழுப்பு சத்தை குறைத்து கல்லீரல் கொழுப்பேற்றத்தை அகற்றுவதற்குரிய மருந்துகளையும் சித்த யோக மருத்துவத்தில் உருவாக்கி இருக்கிறோம். அவைகளை பற்றியும் சொல்ல வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. அப்போது காலையில் எப்படி சாலட்ஸ் எடுத்துக்கொள்வது, இன்னொரு சிறப்பு சாலட் தயாரிப்பு முறையை பற்றி நான் பலமுறை கூறியிருக்கிறேன். குறிப்பாக சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துவதற்கு மிகச்சிறந்த ஒரு உணவு தயாரிப்பாக அதை நான் சொல்லியிருக்கிறேன். அது வெந்தயம், முளைக்கட்டிய வெந்தயம் இருக்கிறது. அதை 10 மணி நேரம் ஊற வைத்து 36 மணி நேரம் தண்ணீர் அகற்றிவிட்டு முளைக்க வைத்து அது 1 சென்டிமீட்டர் நீளம் முளைத்திருக்கிற போது அதிலே 4-ஹைட்ராக்சி ஐசோலூசின் நிறைய இருக்கிறது, அதை எடுத்துக்கொள்ளுங்கள். அது சர்க்கரை சத்தை கட்டுப்படுத்துகிறது. ஈவன் அந்த இன்சுலின் டிபெண்டன்ட் டயபெட்டிஸ் குழந்தைகளுக்கு பெரியவர்களுக்கு கூட அது துணை செய்கிறது. அதிலே சரியாக போயிடுது என்று நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அதற்கு பல நிலைகள் இருக்கின்றன. பலர் சில நேரங்களில் அதை தவறாக புரிந்து கொள்ளவும் கூடும், சில நேரங்களில் தவறாக புரிந்து கொண்டதன் பேரிலே செயல்பட்டு தவறுகள் நிறைந்து விடவும் கூடும். அதனால தான் நான் இதை அழுத்தி இந்த இடத்தில் வலியுறுத்தி சொல்லுகிறேன். இது துணை செய்யும், அதற்குரிய மருந்துகள் அதற்குரிய பயிற்சிகளோடு சேர்த்து இவைகள் எடுத்துக்கொண்டால் அது ஈவன் டைப் 1 டயபெட்டிஸாக இருந்தாலும் கூட அதில் எடுத்துக்கொள்ளுகிற இன்சுலினுடைய அளவை குறைக்கவோ அல்லது கொஞ்சம் கொஞ்சமாக காலப்போக்கில் இன்சுலின் இல்லாமல் மாத்திரைகளினாலே சரி செய்து கொள்ளவோ, முழுமையாக கணையம் பழுதடைந்து விட்டிருந்தால் அதை திருப்பி மீள முடியாத நிலை உருவாகலாம். ஆனால் அங்கே இருக்கிற பழுது ஒரு பகுதி பழுதாக இருக்குமானால், பார்ஷியல் டேமேஜாக இருக்குமானால், அந்த பழுதடைந்த நிலையிலே இருந்து நாம் நம்முடைய கணையத்தை மீட்டு எடுத்து நம்முடைய நீரிழிவில் இருந்து நாம் நம்மை மீட்டுக்கொள்ளவும் முடியும். அப்போ நீரிழிவில் இருந்தும் தப்பிப்பதற்கு உதவுகின்ற ஒரு பொருளாக நான் அந்த வெந்தயத்தை முளைக்கட்டி சாப்பிடுவதை சொன்னேன். அப்படி முளைக்கட்டிய வெந்தயத்தையும் முளைக்கட்டிய பாசிப்பயிரையும், இந்த முளைக்கட்டிய பாசிப்பயிரை எப்படி தயாரிப்பது என்பதை பற்றியும் நான் சொல்லியிருக்கிறேன். ஒரு 10 மணி நேரம் ஊற வைத்து 12 இருந்து 14 மணி நேரம் முளைக்கட்டினால் போதும். ஒரு பகல் ஊறி ஒரு இரவு முளைக்க வைத்தால் இந்த பாசிப்பயிறு 1 சென்டிமீட்டர் நீளம் முளைத்துவிடும். அப்படி முளைக்கட்டிய பாசிப்பயிரோடு இன்னும் 3 பொருள்களை சேர்த்து சாப்பிடுகிற ஒரு சாலடு முறையை நான் சொல்லியிருக்கிறேன். பாசிப்பயிர் எவ்வளவு இருக்கிறதோ இந்த முளைக்கட்டி முளைத்திருக்கிற பாசிப்பயிரிலே பாதி அளவுக்கு துருகிய கேரட், இந்த கேரட்டிலே பாதி அளவிற்கு துருகிய தேங்காய், அதிலே பாதி அளவுக்கு பொடித்த கொத்தமல்லி தழை, இவைகள் 4 கலக்கி சாப்பிட்டால் அதற்கு உப்பு போட வேண்டியதில்லை, மிளகு போட வேண்டியதில்லை, சாப்பிடுவதற்கு அவ்வளோ ருசியாக இருக்கும். காலையிலே அதை என்னுடைய மக்கள் தொலைக்காட்சியிலே நம்முடைய நிகழ்ச்சியை பார்த்தவர்கள் பலர் இதையே உணவாக உண்டு கொண்டு நீரிழிவிலே இருந்து நாங்கள் விடுபட்டு ஆனந்தமாக வாழ்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். அந்த அளவிற்கு சர்க்கரை சத்தையும் கொழுப்பு சத்தையும் உடலில் இருந்து அகற்றுவதற்கு சிறந்த ஒரு உணவு பானம் நான் சொன்ன இந்த சாலட் தயாரிப்புகள். தொடர்ந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.